கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 22:32 நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் விசுவாச சோதனைகள் வரத்தான் செய்யும். சத்துரு கோதுமையை சிலக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு உத்தரவு வாங்கத்தான் செய்வான். ஆனாலும் நானோ உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தான் புடைக்க விரும்புவது பதரையோ தவிட்டையோ அல்ல, கோதுமை மணி போன்ற உங்களையும் என்னையும் புடைக்க உத்தரவு கேட்கிறான். கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறதினாலே நீங்கள் கோதுமை மணிகளாய் விளங்குகிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, திருடன் வரும்போது உதவாத உடைந்து போன மண் பாத்திரத்தையோ எடுக்க மாட்டான். விலையேற பெற்ற பொன் ஆபரணங்களையும் பணத்தையும் விலையுயர்ந்த வஸ்திரங்களையும் கொள்ளையடிக்க முயற்சிப்பான். அதுபோல சாத்தானின் தேவையும் விலையேற பெற்ற கோதுமை மணிகளே தவிர பதறுகள் அல்ல. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பும் அபிஷேகமும் நித்திய ஜீவனும் ஆகிய அனைத்தும் விலையேற பெற்றது. எல்லாவற்றிற்கும் மேலானது உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றது. சாத்தான் உங்களை சோதிக்க வரும்போது விசுவாசத்தை பறித்து கொண்டு போகத்தான் வருவான். ஆனால் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவரே முடிவு வரையிலும் பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளவர். தேவ பிள்ளைகளே, எத்தனைதான் சோதனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். விசுவாசம் உங்களில் உறுதியாய் இருக்க வேண்டும். சாத்தான் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வந்து உங்களை வழிவிலகி போக பண்ணுவான். நாமோ வேத வசனங்களை பற்றி கொள்ளுவோம், அவைகளை அறிக்கையிடுவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்ருவின் எல்லாவித சோதனைகளில் இருந்து எங்களை தப்புவித்து காத்து கொள்ளும். என்னாலும் உமக்கு விலையேற பெற்ற கோதுமை மணியாக விளங்க கிருபை தாரும். எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறீரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை வரையும் எங்களை காத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.